उपभीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् सजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अर्थगुरुपरम्पराये नमः. இந்த அர்த்தாந்தரத்வாதி உபதேசாதிகரணத்துல ஆகாஷோகவை நாமரூபயோகோ நிர்வகிதா அப்படிங்கிற வாக்கியத்துல ஆகாஷ சப்தமானது படிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆகாஷ சப்தமானது முக்தாத்மாவை சொல்லுமா அல்லது பரமாத்மாவை சொல்லுமா அப்படின்னு கேட்டுட்டு முக்தாத்மாவைத்தான் சொல்லும் அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு சித்தாந்தம் அது கிடையாது. கேவலம் நாமரூபத்தை வகிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொது, சாதாரண ஜீவராசிகள் மிருகங்கள் பட்சிகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் ஒரு நிர்வோத்வம் அப்படின்றது, நிர்வோத்வம்ன்றது யாருக்கு வரும், அதாவது அதெல்லாம் நிர்வாகம் பண்றதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டாக்க பரமாத்மாவுக்கு தான் வரும். அந்த மாதிரிதான் பிரகரணங்கள் எல்லாம் படிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ பிரகரணங்கள், அதுவும் சிருஷ்டி பிரகரணத்துல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் புருட சுத்தத்துல என்ன இருக்கு, இது மாதிரி வாக்கியங்கள்லாம் வச்சுட்டு நமக்கு இது பார்த்துட்டோம். அதன் பேர்ல ஒரு ஆக்ஷேபம் வருது, ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னுட்டு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது என்னது, ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா, அந்த பரமாத்மா தான் நாம ரூபத்துக்கு நிர்வோடாவா இருக்கான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுவே தப்பு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன் அது மாதிரி கிடையாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, அவன் சொல்ற அத்வைதிகள் புராணவாள்லாம் ஐக்கியம்தான் இருக்கு, துவைதமே கிடையாது, அத்வைதம் தான் இருக்கு. அத்வைதம்னா சுரூப ஐக்கியம், ஜீவன் அவன்தான் பரமாத்மா, அவனே ஜீவன். துவைதமே கிடையாது, பேதம்ன்றதே கிடையாது, எல்லாம் அபேதம் தான் இங்க இருக்கு. அபேதம் இருக்கச்ச பேதத்தை எப்படி ஏத்துக்க முடியும், துவைதத்தை ஏத்துக்கவே முடியாது. இங்க அபேதம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அபேதம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஜீவாத்மாவை காட்டிலும் அர்த்தாந்தரன் வேறுபட்டவன் பரமாத்மா, அவன்தான் இந்த இடத்துல நாம ரூப நிர்வோடா அப்படின்னு நீங்க சொன்னது சரி என்ன. அப்படியானவே நீ என்ன சொல்ற, நீ இப்போ சூத்திரகாரன் சொல்லிட்ட, சூத்திரகாரன் இத மாதிரி அர்த்தாந்தர பூதம் அப்படின்னு சொல்லிட்ட, ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லிட்ட சூத்திரகாரன். சூத்திரகாரர் சொன்ன உடனே அதற்கு பதில் சொல்லணுமே அப்படின்னாக்க, இப்படி வச்சுக்கலாம், சம்சாரி அவஸ்தையில இருக்கிறவன் நாமரூபங்களை நிர்வகிக்கிறவன் வகிக்கிறவன், சுத்தாவஸ்தன் இருக்கான் பாருங்கோ முக்தி தசையில, அவன் தான் இது, பரமாத்மானே வசன் கிடையாது. இந்த மாதிரி விஷயம் போயிடலாம். அந்த மாதிரி இவன் இவன் வேற அவன் வேறன்னு சொல்ல வேண்டாம், நிலைகள் வேற அப்படின்னு சொல்லிடலாம். நிலைகள் வேற அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அதனாலயே சித்திச்சு விடுறது. அதனால முக்தாத்மா அப்படின்றது ஒத்த இருக்கான். அவன் வந்து என்ன பண்றான், பிரம்மலோகம் அதை அடையிறான். அதனால முக்தாத்மா தான் இங்க முதல்ல சம்சாரி அவஸ்தையில இருந்தான், அதுக்கப்புறம் முக்தி தசையை அடையிறான்.
நீங்க சொல்ற மாதிரி பிரம்மன் ஒண்ணு, பிரம்மமாகிற லோகம் அதை அடையிறாயவன், அந்த மாதிரி எல்லாம் பேதம் சொல்ல வேண்டாம். ஆகையினால இந்த ஜீவன் தான் ஆகாசத்தினால சொல்லப்படுபவன், வேற ஒருத்தர் யாரும் கிடையாது. திரும்ப திரும்ப பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற அப்படிலாம் நீங்க சொல்லணும், கல்பிக்கணும். அவன் சொல்றது கல்பிக்கிறது, இப்படி கல்பிக்கிறத காட்டிலும் ஏற்கனவே சொல்றோம் தர்மி கல்பனாத்வரம் தர்ம கல்பனம், ஒரு தர்மியை கல்பிச்சு அந்த தர்மிக்கு சில தர்மங்கள் எல்லாம் கல்பிக்கணும். அப்படிலாம் கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கிற தர்மி ஜீவன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நித்தியப்படி பார்த்துட்டு இருக்கோம் எத்தனை ஜீவராசிகள், அதுலயே முக்தாவஸ்தையில் இருக்கிறவன் தான் நாம ரூப நிர்வோடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. இதுதான் சரியான மார்க்கம். இதை விட்டுட்டு தனியா ஒண்ணும் கல்பிக்க வேண்டியதல்ல அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ற. அதற்கு சமாதானம் இந்த அதிகரணத்தை இரண்டாவது சூத்திரம், சுஷுப்தி உத்கிராந்தியோகோ பேதேன. சுஷுப்தி என்ன, உத்கிராந்தி என்ன, இதுல பேதம் இருக்கு. பேதம் இருக்கு, என்ன பேதம், என்ன பேதம் அப்படின்னா தூங்குற சமயத்திலையும் இந்த உடம்புல இருந்து கிளம்ப செய்வோம், இந்த உடம்புல இருந்து கிளம்ப செய்வோம், ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நாங்க சொல்லல, உபனிஷத் வாக்கியம் சொல்றது. உபனிஷத் வாக்கியமே சொல்ற சமயத்துல அந்த வாக்கியத்துக்கு பிராமணியம் அங்கீகரிக்கணும், அதை விடக்கூடாது. தூங்குற சமயத்தை தூங்குறான், தூங்குற சமயத்துல பரமாத்மாவோட சேர்ந்துட்டு விசிராந்தி பண்ணிக்க போறான், விசிராந்தி ஸ்தானம் பின்னாடி சொல்ல போறாரு. பின்னாடி வாக்கியத்தை சுஷுப்தி ஸ்தானம்ன்றது நம்ம தூங்குற சமயத்துல நமக்கு ஆதாரமா இருக்கானா எம்பெருமா. பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், நீங்க எல்லாம் சேர்த்துக்கிறேன், நம்ம முழிச்சுட்டு இருக்கிற என் உடம்பு கீழே விழாம நான் பாத்துக்கிறேன், ஆனா தூங்குற சமயத்துல என் உடம்புல இருந்து நான் தெரியாம யார் பாத்துக்கிறா என்ன அப்படின்னா பகவான் தான் நம்மள பார்த்துட்டு இருக்கான். அவன் ஆதாரமா இருக்கான், அவன் ஆதாரமா இருக்கிறதுனாலதான் சுசுப்தியாதி அவஸ்தைகளிலே கண்டுகொள்வது அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க. பகவானுடைய சங்கல்பத்தினாலதான் நாம தூங்குற சமயத்துல கூட சரி நம்ம ஒழுங்கா இருக்கோம், இல்லாத போனாக்க யாரும் நினைச்சுக்கும் போட்டாக்க பின்னாடி எல்லாம் சொல்ல போறோம். இந்த ஜீவாத்மாவானவன் மரணத்தை அடையிறான், அப்ப தூங்குறது இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் லோகத்துல தூங்குற சமயத்திலேயே அவன் போயிட்டான், தூக்கத்திலேயே போயிட்டான் அப்படின்னு சொல்றோம், அது கிடையாது. தூக்கத்துல போகவே முடியாது, அந்த சமயத்துல பகவான் ரக்ஷகன் நமக்கு. இதெல்லாம் மூணாம் அத்தியாயத்துல சாதிக்க போற சுவாமி கோப்தா அப்படின்னு சாதிக்க போற. தூங்குறவனை ரட்சிக்கிறவன் யாருன்னாக்கா எம்பெருமான், யாரும் நம்மளை எடுத்துன்னு போற மாதிரி பார்த்துக்கிறார். ஆனா நம்ம முழிச்சுன்னு இருக்கிறதுலதான் நம்மள ஐஷன் போவா உத்திராந்தின்றது உண்டாகும். அதனால தூங்குற சமயத்துல பகவான் தான் நமக்கு ஆதாரமா இருக்கான், அவனோடு சேர்ந்து விசிராந்தி ஸ்தானம், நம்ம விசிராந்தி அடையும். கார்த்தால இருந்துட்டு வாஞ்சி 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 உழைக்கிறோம், எத்தனை உடம்பு, புத்திக்கு வேலை, உடம்புக்கு வேலை, இந்திரியங்களுக்கு வேலை, பிராணனுக்கு வேலை, மனசுக்கு வேலை, எல்லாத்துக்கும் நிறைய வேலை. இத்தனை வேலை பண்ணினவா உடம்பு தொஞ்சு போயிடுறது, அந்த வகையில நம்ம கட்ட மாதிரி தூங்குறோம். எழுந்து கொண்டு சொல்றோம் பத்துன்றது தான் தெரியும், என்னை பத்தி எனக்கே ஒண்ணும் தெரியல அப்படி தூங்கின்றத நானு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். அந்த தூக்கம் என்ன ஆச்சரியமான சுகம் தெய்வம், நன்னா தூங்கி ரொம்ப நாள் எழுத்து இந்த உடம்பு வந்ததுலேருந்து சரியா தூக்கம் வர மாட்டேன்றது. எதுக்கு சொல்லுவாங்க, இது
அந்த மாதிரி தூக்க சமயத்துல பகவான் தான் நமக்கு ஆதாரமா இருக்கான். எந்த சிந்தனையும் இல்லாம விசிராந்தி ஸ்தானம், நம்ம இந்திரியங்களுக்கு விசிராந்தி கொடுக்கிறோம். அதே மாதிரி உடம்புக்கு விசிராந்தி கொடுக்கிறோம், ஓய்வு கொடுக்கிறோம், மனசுக்கு ஓய்வு கொடுக்கிறோம். நிச்சிந்தையா எந்த சிந்தனையும் இல்லாம பெருமாள்கிட்ட சேர்ந்துட்டு ஆனந்தமா ஓய்வு எடுக்கிறோம் நாம. அதனால சுஷுப்தி காலத்திலையும் அவரை இங்கேருந்து கிளம்புறான், இந்த ரெண்டு சமயத்திலையும் நாம் என்ன பண்றோம்னாக்கா பகவானோட சேர்ந்துட்டே இருப்போம். அப்ப பகவான் ஒருத்தர் இருந்தா தானே நம்ம இதை அங்கீகரிக்க முடியும், அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சரியாகும். பேதமே இல்லை, பகவானே கிடையாது, ஜீவனும் ஜீவனுக்கும் சம்சார தசை முக்தி தசை அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல சம்சாரியா இருந்தான், அந்த தூங்குற சமயத்துல மட்டும் முக்தனா மாறிட்டானா இவன், அந்த சமயத்துல மாத்திரம் போறானா? அந்த மாதிரி உத்தராந்தி காலம் இங்க இருந்து கிளம்புறோம், உடம்புல இருந்து கிளம்புறோம், உடம்புல இருந்து கிளம்பச்ச அப்போ அந்த சமயத்துல முக்தனோட சேர்ந்து போறானா? இல்லையே, ஏன்னா இவன் தானே முக்தனே, இவன் யாரோட சேர்ந்து போவான்? அதனால இந்த பிரகாரண்யோபனிஷத் சொல்ற வாக்கியத்தை பார்க்கணும். அதுல ஸ்பஷ்டமா சொல்றது கதம ஆத்மா, யார் இந்த ஆத்மா அப்படின்னு கேக்குறது, யோயம் விஜயானமய பிராணேஷு, இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே பிராணங்கள், அல்லது பிராணாபான ஞான உதான சமானம்னுட்டு வாயுக்குளனுடைய விகாரங்கள் அவைகளுக்குள்ள இருக்கிறது. அந்த ஞான உடையனா இருக்கக்கூடிய யார், அந்த ஜீவன், ஜீவனை சொல்ல ஆரம்பிச்சது அவன் யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பதில், பிராஜேனாத்மனா சம்பரிஷ்வக்தா ந பாஹ்யம் கிஞ்சன வேத நாந்தரம் அப்படின்னு வாக்கியம் சொல்றது. பிராஜ்யன ஆத்மனா, இங்க பிராஜ்ய சப்தத்தினால சர்வஜனான எம்பெருமான் சொல்லப்படுகிறான். பிராஜ்யன ஆத்மனா, சர்வஜனான எம்பெருமானோட கூட தனக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானோட கூட சம்பரிஷ்வக்தக அணைச்சென்று காணும். ஒரு குழந்தை தூங்குற சமயத்துல தாயாரங்க மண்ணில படுத்துட்டு இருக்கும், அல்லது அவ தோல்ல சார்ந்துக்கும், அவ அணைச்சென்று இருப்பார். அவ அணைச்சென்று இருக்கிற சமயத்துல குழந்தை நிச்சிந்தையா தூங்கும். அதே அந்த குழந்தைய பிரிச்சுட்டோம்னாக்கா பக்கத்துல அம்மா இல்லைன்னு கொஞ்ச நாள் அது எழுந்து போயிடும், அந்த உடம்பு சூடு தெரியும், அம்மாவோட உடம்பு சூடு, அந்த சூடு தெரியலன்னாக்கா எழுந்துடும் குழந்தை. அத மாதிரி இந்த மாதிரி சுஷுப்தி காலத்துல பிராஜ்யன் ஆத்மனா சம்பரிஷ்வக்தக, பரிஷ்வக்தன் சம்பரிஷ்வக்தன், அதாவது எம்பெருமானால அணைக்கப்பட்டவனாக இருக்கான், ஆலிங்கனம் பண்ணிக்கிறானா பெருமாள், அப்படியே அணைச்சுக்கிறானா என் குழந்தை இது அப்படின்னு அணைச்சுக்கிறானா இந்த ஜீவாத்மாவை சுஷுப்தி காலத்துல, சுஷுப்தி காலத்துல. அப்ப என்ன ஆகிறது, ந பாஹ்யம் கிஞ்சன வேத நாந்தரம், வெளியில என்ன இருக்கு அவனுக்கு தெரியாது, தனக்குள்ள என்ன நடக்கிறது அதுவும் தெரியாது, வெளிப்பொருளையும் அறிந்து கொள்வதில்லை. ந பாஹ்யம் கிஞ்சன வேத, பாஹ்யம் வெளியில இருக்கக்கூடியது, கிஞ்சன எதையுமே, ந வேத அறிந்து கொள்வதில்லை, நாந்தரம் உள்ளுக்குள்ள இருக்கிறதே அவன் தெரிஞ்சுக்கல, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அதுவும் தெரியாது, வெளியில என்ன இருக்கு அதுவும் தெரியாது எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானோட சேர்ந்துட்டான். அதனாலதான் பாருங்க, தூங்கி நல்லா தூங்கி எழுந்த உடனே, நல்லா தூங்கினேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றோம். என்ன கூட நான் அறிஞ்சிக்கல, பாஷ்யத்துல இதை நல்லா விசாரம் பண்ணிருக்க, மாமப்பியகம் ந ஞாதவான், என்ன கூட நான் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம், நம்ம தூங்கி எழுந்திருப்போம், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி எழுந்த உடனே நமக்கே தெரியாது நம்ம எங்க படுத்துட்டு இருக்கோம்னுட்டு, எங்க படுத்திருந்தோம் எப்படி இருந்தோம் ஒன்னும் தெரியாது, முகம் வியாதாய சுகம் சபிதி அப்படின்னா ஆன்னு வாய திறந்துட்டு சுகமா தூங்குவோம். சில பேர் கொரட்டை விட்டுன்னு தூங்குவா, இருக்கிறவா தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு இவன் மட்டும் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி
தூக்கம் அடிச்சு போட்டாமே தூக்கம் வரச்சே நமக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை. மாமப்பியகம் ந ஜ்ஞாதவான், அகம் நான் என்னை கூட அறிந்து கொள்ளவில்லை, நான் இருக்கேன் ஆனா என்னை கூட நான் தெரிஞ்சுக்கல. இந்த நான் இருக்கேன் அப்படின்றது நம்ம சித்தாந்தம். ந ஜ்ஞாதவான் மாமப்பி அப்படின்னு என்ன கூட தெரிஞ்சுக்கலன்றது அத்வைதிகள் சொல்றது. பாஷ்யக்காரர் ரெண்டத்துக்கும் சமன்வயப்படுத்துறாரு, சாமரசியப்படுத்துறாரு. ஜிக்யாசாதிகாரத்துல பிரம்மாண்டமா விசாரம் பண்றக்க, அதனால சுழுத்து திசையில நாம பெருமாளோட சேர்ந்திருக்கோம், ஆனா நமக்கு எதுவும் தெரியறது இல்லை. உள்ளையும் தெரியல, வெளியிலையும் தெரியல, எதுவுமே தெரியாம படுத்துட்டு இருக்கோம், நல்ல தூக்கம். அதனாலதான் கனவு வேற தூக்கம் வேற. சொப்ன திசையில நமக்கு எல்லாம் அரைகுறை தூக்கம், அதாவது தூக்கத்துக்கும் விழிப்பு ஜாக்கிரத திசைக்கும் நடுவுல இருக்கிற ஸ்திதிதான் சொப்ன திசை. அதையும் மூணாவது அத்தியாயத்துல சாதிக்க போற. அதனால சொப்ன திசைன்றது வேற, சுஷுப்தி திசைன்றது வேற. ஜாகிரத்து, சொப்னம், சுஷுப்தி, மூர்ச்சை அப்படின்னு நாலு நிலைகள் நமக்கு. மூச்சென்று இருக்கிறது, சொப்னம் காண்றது, தூங்குவது, அதுக்கப்புறம் மூர்ச்சை அடைவது, மயக்கம் போட்டு வந்துடலான். மூர்ச்சை கடைசி தான் பஞ்சதாபத்தின், அதாவது மரணத்தை அடைவது. இத மாதிரி நாலு தசைகள் நமக்கு முக்கியம், நாலு தசைகள் இருக்கும். அதுல சொப்னத்தை ஒட்டுடுங்கும், சுஷுப்தி அவஸ்தையில எம்பெருமானோட சேர்ந்துதான் இவன் இருக்கான். இது வாக்கியம் சொல்றது. அது அதே மாதிரி உட்கிராந்தி திசையில கூட இங்கேருந்து கிளம்புறான். கிளம்புறதுன்றது ரெண்டு விதமா கிளம்புவான். ஒண்ணு சொர்க்காதிகள் அனுபவிக்கிறதுக்கோசரம் கிளம்புவான், இன்னொன்னு மோட்சத்தை அனுபவிக்கிறதுக்கு கிளம்புவான். எப்படி கிளம்பினாலும் சரி, அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, இந்த பரமாத்மா இருக்கானே அவனோட சேர்ந்து, அவன் நம்மளை அணைச்சின்னு இருப்பான், அவனோட சேர்ந்தா நாம போவோம். அங்க வாக்கியம் வாக்கியம் இருக்காது. பிராஜ்யேனாத்மனா அன்வாரூடா உத்சர்ஜன் யாதி, உத்சர்ஜன் சரீரத்தை விட்டுட்டு யாதி கிளம்புகிறான் போகிறான். எப்படி யாரோட? பிராஜ்யேனாத்மனா அன்வாரூடா, அதாவது எம்பெருமானோட தொடர்பு அவனுக்கு சம்பந்தம் இருக்குது. சம்பந்தம் உடையவனாக எம்பெருமானோட சேர்ந்து இவன் கிளம்பி போறான், உடம்ப விட்டுடுறான், சூக்ம சரீரம் இருக்கு, பரமாத்மாவை சேர்ந்துக்கிறான், சேர்ந்துட்டு இவன் கிளம்பி போறான். இது உத்கிராந்தி. அதனால இப்ப ஒருத்தன் தூங்குறான், அந்த மாதிரி கிளம்புறான், ரெண்டு சமயத்திலேயே தன்னைத்தானே சேர்ந்து போறான்னு சொன்னா சரியா இருக்குமா? நீ முக்தன் வேற, ஜீவன் வேற, பரமாத்மா வேற கிடையாது, பத்த தசை, முக்தி தசை, முக்தி தசையில இவன் சர்வஜன், அவனோட சேர்ந்து இவன் சம்சாரி போறான்னு சொல்ல முடியுமா? ஒருத்தன் தான் இந்த முக்தனானவன், அதுல போறான். அவளோட யாரோட போறான்னாக்க, பரமாத்மாவோட போற அப்படின்னு சொன்னாதான் சமன்வயமாகும். இல்லாத போனாக்க சமன்வயிக்கவே சமன்வயிக்காது. அன்னியமாகாதுன்னா அப்புறம் எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால இன்னொரு ஜீவனோடையும் சேர்ந்து போகல, தனக்கு தானையும் சேர்ந்து போகல, பரமாத்மாவோட சேர்ந்து போறான். அதனால எம்பெருமான் ஒருத்தன் இருக்கான், அவனோட சேர்ந்து இவன் சுஷுப்தி திசையிலையும் தூங்குற சமயத்திலையும் அத மாதிரி திசையிலையும் கிளம்பி போறான் அப்படின்னு சொன்னாக்க இது சரியா அமைஞ்சிருக்கு. அப்ப பேதம் தெரியறது, துவைத பிரதிஷேதம், துவைதமே பிரதிரேதிக்கப்படுறது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஆகையினால பேதம் இருக்கு, அந்த பேதம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்திருக்கிறத சொல்றோம், பிரிஞ்சிருக்கிறத நாங்க சொல்லவே இல்லை. ஒரே அத்தியந்த பேதமும் சொல்லல, அத்தியந்த சுரூப ஐக்கியமும் சொல்லல, பின்ன என்ன சொல்றோம்? விசிஷ்ட ஐக்கியம் சொல்றோம், விசிஷ்ட அத்வைதம், இதான் விசிஷ்ட அத்வைதம், விசிஷ்ட ஐக்கியம் சொல்றோம்.
ஆகையினால எல்லாத்திலையும் நம்ம சித்தாந்தம் சரியா அன்வயிக்கிறது அப்படின்னு நீங்க சாதிக்கிறார். இப்ப பாருங்க வேதாந்த தீப சீசூக்தி சேவிக்கலாம். நனு தத்துவமஸ்யாதினா ஐக்கியம் தத்துவமசி முதலான வாக்கியங்கள்ல அயமாத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் ஐக்கியம் தான் சொல்றது, சுரூபைக்கத்தை சொல்றது. அத்வைதிகள் சொல்ற வாக்கியம் சுரூபைக்கத்தை சொல்றது. அதனால வேதத்தை சொல்லல, ஏன்னா அங்க வாக்கியம் நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, அது வேதத்தை பிரதிநிதிக்கிறது. இஹ இங்கு நானா அஸ்தி, நானா நானா விதமா இல்லை, பலவிதமாக இல்லை, ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒண்ணு எது அப்படின்னாக்கா ஒரு ஆத்மா ஒண்டிதான், சுரூபைக்கம் தான் இருக்கு, பேதமே இல்லை. அதனால பேதமே இல்லைன்றதுனால அதை எப்படி நீங்க அங்கீகரிக்க முடியும்? அதனால பேத பிரதிபேதாச்ச, பேதத்தை பிரதிபேதிக்கிறது. என்ன பிரத்யகாத்மனா அர்த்தாந்தர பூத பரமாத்மா, பிரத்யகாத்மாவான ஜீவன் இருக்கானே அவனை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா அப்படின்னு நீ சொல்ல முடியாது. பரமாத்மா தான் ஜீவாத்மா, ஜீவாத்மா தான் பரமாத்மா, பேதமே கிடையாது. அதனால முக்தி திசை, இப்ப சம்சாரியா இருக்கான், முக்தனா போயிட்டானாக்கா அகம் பிரம்மாஸ்தின்னு ஆயிடலாம், அதுவே போர்மை. பேதம் எப்படி சொல்ல முடியும்? அதனால என்ன தெரிகிறது, சூத்திரகாரத்திர உள்ளம் அத்வைதம் கிடையாது. ஏன்னா அர்த்தாந்தரத்துவம் சூத்திரகாரர் போட்டிருக்கிற பிரயோகம், ஐக்கியம் எங்கேயுமே சொல்லலையே. ஏதாவது ஒரு இடத்திலேயாவது சூத்திரகாரர் ஐக்கியோபதேசாத் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா அப்படி சொல்லவே இல்லை. அதிகோபதேசாத் பேதவியோபதேசாத் பேதவியோபதேசாச்ச இப்படிதான் பிரயோகம் பண்றக்கார் சூத்திரக்காரர். அபேதத்தையோ அல்லது ஐக்கியத்தையோ சொல்லவே இல்லை சூத்திரக்காரர். அதனால இது நாம் நம்மளுடைய சித்தாந்தம், அவன் அதை சொல்ற அத்வைதிகள்லாம். சூத்திரக்காரர் திருவுள்ளமோ பேதத்துல அந்த பேதம் கூட எப்படிப்பட்டது, விசிஷ்ட அத்வைதம், சரீராத்ம பாவம் தான். இதெல்லாம் ஸ்ருதிகள்லாம் அந்தரியாம ஸ்ருதிகள்லாம் வச்சுட்டு நிறைய இடத்துல சொல்லிட்டோம் நாம. அதனால இப்ப வக்கேள்வி கேட்கிறா, தத்துவமஸ்யாதினா ஐக்கிய உபதேச, ஐக்கியம் உபதேசிக்கப்பட்டிருக்கு, நேகநானாஸ்தி இது பேத பிரதிவேதாச்சு, பேதம் வந்து பிரதிவேதிக்கப்பட்டிருக்குது, நிஷேதிக்கப்பட்டிருக்கு. அதனால ந பிரத்யகாத்மனா அர்த்தாந்தர பூதா பரமாத்மா, பிரத்யேகாத்மாவான ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா என்பது அல்ல. இது ஆசங்க ஆக அந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்ணிட்டு சுசுப்துக்ராந்தியோர் பேதேன வியபதேசாதி வர்த்ததே. இது முதல் சூத்திரத்தில் இருக்கு, அர்த்தாந்தரத்வாதி வியபதேசா. அந்த வியபதேசாதுன்றது இங்க ஆவத்தி பண்ணிக்கணும். சுசுப்துக்ராந்தியோகோ பேதேன விபதேசா, தூங்குற சமயத்திலையும் இந்த உடம்புல இருந்து கிளம்புற சமயத்திலையும் பேதேன விபதேசா, பின்னமாக வேறுபட்டதாக விபதேசிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அத மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை தான் எடுத்துக்கணும். எங்க இருக்கு, பிராஜ்யனாத்மனா சம்பரிஷ்புத்த, இது வந்து சுசுப்தி காலம், சர்வஜ்ஞான எம்பெருமானோட இவன் அணைச்சுட்டு இருக்கான், அல்லது எம்பெருமானால அணைக்கப்பட்டவனாக இருக்கிறான் சுஷுப்தி காலத்துல. பிராஜ்ஞனாத்தனா அன்வாரூடக, சர்வஜ்ஞான எம்பெருமானால சம்பந்தப்பட்டவனாக தொடர்புடையவனாக இருக்கான். இதை சுஷுப்தி கிராந்தியோகோ லுப்த சகல விசேஷ விஜானார், சுழுப்தி திசையிலையும் உத்ராந்தி திசையிலையும் அச்சேதன பிராயமா இருப்பானா, லுப்த லோகம் எல்லாம் அப்ப தெரியாது, தூங்குறத நமக்கு ஒண்ணும் தெரியலையே, எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா லுப்த சகல விசேஷ, எல்லா விசேஷங்களும் தெரியல, நான் என்ன கோத்திரம், என்ன ஊர், நானு
நான் யார் பொறுமை, நான் எங்க நான் இருக்கேன், எதுவுமே எனக்கு தெரியாதப்போ. அதனால சகல விசேட விஞ்ஞானாது அந்த அத அத அப்படி இருந்தவன், எதையுமே தெரியாதவனாக இருக்கக்கூடிய பிரத்யகாத்மனாக ஜீவாத்மாவுக்கு, ஜீவாத்மாவோட வந்து சதானியமேவ சர்வஜ்ஞதையா பேதவியோபதேசா. அதனால அப்பயே சர்வஜ்ஞனாக, எம்பெருமான் சர்வஜ்ஞனா இருக்கான், நாம ஒண்ணும் தெரியாதவனா இருக்கும். அந்த சமயத்துல சுஷுப்தி காலத்துல நாம ஒண்ணும் தெரியாதவனா இருக்கும், எம்பெருமானோ சர்வஜ்ஞனா இருக்கான். அவன் எப்பொழுதும் சர்வஜ்ஞன், அவருடைய ஞானம் நித்தியமா இருக்கு. அதனால வேத உபதேச பிரத்யகாத்மன அர்த்தாந்தர பூத ஏவ பரமாத்மா ஏவகாரம் போட்டுட்டார். ஜீவாத்மாவை காட்டிலும் இந்த பரமாத்மாவானவன் வேறுபட்டவனே, ஐக்கியமே கிடையாது தத்துவமசின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு அதுக்கு பதில் இருக்குது. என்ன சொல்லணும், பெருமாள் அந்த பெருமாள் வந்து நமக்கு ஷரீரி இல்ல போனாக்கா தத்து தொம் அப்படின்னா ஒரே அர்த்தத்தை சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பேதம் எப்படி தெரிஞ்சது, தொம்னு எப்படி சொல்றோம், நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் அப்படின்னு சொன்னா எப்படி சமன்வயமாகும். ஏன்னா பல பிரகரணங்களை வச்சுட்டு பார்க்கணும். இதெல்லாம் இங்கேயே தீபத்திலேயே சொல்ல போற, பின்னாடி இரண்டாவது அத்தியாயத்தை சாதிக்க போற. அதனால தத்துவமசி சப்தத்துக்கள்லாம் நிறைய அர்த்தம் சொல்றான். லோகத்துல வாக்கியம் இருக்கு, நியாய பரிசுத்தில இதெல்லாம் கேள்வி கேட்டு சுவாமி தேசிகன் சமாதானம் சாதிச்சிருக்கார். காரியகாரண பாவம், ராஜாவே ராஷ்டிரம், இந்த ராஜாவே ராஜ்யம் அப்படின்னு கொஞ்சம் சொல்றோம். ராஜாவே ராஜ்யம் சொன்னா ராஜா ராஜ்யம் ஆயிடுவானோ, அல்லது ராஜ்யம் தான் ராஜாவாக முடியுமா? என்ன அர்த்தம், ராஜா இல்லாம ராஜ்யம் இல்லை. பெருமாள் வந்து விபூதி யோகம் இருக்கு, பத்தாவது அத்தியாயம், அதுல வரிசையா சுருண்டு வர, நாம் தோஸ்தி மம திவ்யானாம் விபூதியினாம் பரந்தவன்ற, என்னுடைய விபூதி இருக்குதே நியாமியங்கள்லாம் இவ்வளவுதான்னு அளவு சொல்ல முடியாது, ஆனால் நீ கேட்கிற எழுதியும் அதனால உனக்கு நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சு ஆதித்யானாம் மகம் விஷ்ணு இப்படி எல்லாம் சொல்ற. நானே விஷ்ணு, நானே தன பாண்டவாள் நான் தனஞ்செயனா இருக்கேன், நான் தனஞ்செயனா பெருமாளே தனஞ்செயனா. அதுக்கு என்ன சொல்லணும்னா சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கேட்கறவன் தனஞ்செயன் அர்ஜுனன், அவங்ககிட்ட போய் நான் தான் தனஞ்செயன் அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி இருக்கும்? அதற்கு சமாதானம் சரீராத்ம பாவம், உனக்கு சரீரியா நான் உள்ள பிறந்துட்டு இருக்கேன். அதனாலதான் பெருமாள் அதற்கு கடைசியில சாதிக்கிறார், நததஸ்தி விநாயகஸ்ய ஆத்மயா பூதம் சராசரம், நான் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல சேத்தனமோ அச்சேதனமோ எதுவுமே கிடையாது, எல்லாம் என்னோட சேர்ந்துதான் இருக்குது. நததஸ்தி வினா, நான் இல்லாம மயா வினா சராசரம் ந சதஸ்தி, எதுவுமே இல்லை, நான் என்னோட சேர்ந்துதான் எல்லாம் இருக்கு. இதான் நேக நானாஸ்தி கிஞ்சனன்ற இடத்துல, என்னை தவிர்த்து தனியா எதுவுமே கிடையாது, எல்லாம் என்னோட சேர்ந்து இருக்கிற வஸ்துக்கள் தான், எதுவுமே என்னை காட்டிலும் வேறுபட்டது கிடையாது. காரணம் என்னன்னு, நான் எல்லாத்துக்கும் அந்தராத்மாவா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் நந்தறியாம அதை வச்சுன்னு தான் சொல்றது அது. அதனால சர்வக்கியதையா பேதவியபதேச பிரத்யகாத்மனஹா அர்த்தாந்தர பூத ஏவ பரமாத்மா. அதனால ஜீவாத்மாவை வேறுபட்ட பரமாத்மா சொல்லப்படுகிறான். இன்னொரு ஹேதுவியாதிசப்தேபிய அப்படின்ற ஒரு சூத்திரம் இருக்கு, பதி முதலான சப்தங்கள் அப்படின்னு அர்த்தம். நிறைய வாக்கியங்கள்ல அதெல்லாம் இருக்கு, சர்வசிய வசி சர்வசிய ஈசானா சர்வசிய அதிபதி அப்படின்னு இருக்கு. அதாவது சர்வசிய வசி, எல்லாத்தையும் தன் வசத்துல வச்சுருக்கிறவன், அவன் அதீனம்தான் எல்லாமே. அதனால சர்வசிய வசி, எல்லாம் எம்பெருமானுக்கு வசமா இருக்கு. அதுல சுவாரஸ்யம் என்னன்னாக்கா, எல்லாத்தையும் இவனுக்கு வசமா இருந்தாலும்
இவன் பாகவதால் பக்தால் கிட்ட இவன் வசமாயிடுவான். இது அது சம்பிரதாய விஷயம், சாஸ்திரமா தான் சொல்றது. ஆனா இந்த இடத்துல சர்வசிய விஷயம்னு அனைத்தையும் தன் அதீனமாக வச்சிருக்கிறவன், தன் வசத்திலேயே வச்சிருக்கிறவன். சர்வசிய ஈசானகம் சர்வன் எந்த எல்லாத்துக்கும் ஈஸ்வர நியமனம் பண்றவன் அர்த்தம். சர்வசிய ஈசானகம் அத மாதிரி சர்வசிய அதிபதி சர்வசேஷி, பதிசப்தத்தினால சர்வசேஷித்துவம் சொல்லப்படுறது அதிபதி அப்படின்னு. அதனால இவன் வந்து எம்பெருமான் எப்படி இருக்கான்னாக்க, அனைத்தையும் தன் வசத்துல வச்சிருக்கிறவன், அனைத்தையும் நியமனம் பண்றவன், அனைத்துக்கும் சேஷியா இருப்பவன் அப்படின்னு சொல்றது இந்த வாக்கியம். இந்த காரணத்தினால கூட சரி, இப்போ ஜீவன் இருக்கான், ஜீவனுக்கு நியந்த, ஜீவனுக்கு சேஷி, ஜீவன் எல்லாம் தன் வசத்துல வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா ஜீவன் வேற இவன் வேறன்னு அர்த்தம். அத போய் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதனாலதான் ஐக்கியோபதேசம் இருக்குது, வேத பிரதிநேதம் இருக்குதுன்னு சொன்னமே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு கேட்டா, அது கூட என்ன அப்படின்னாக்க, காரியகாரண பாவத்தை வச்சுன்னு சொல்லணும், காரியகாரண பாவத்தை வச்சுன்றதும் சொல்லணும். காரணம் உபநிடத்தை சொல்றது, சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானிதி சாந்த உபாசித அப்படின்னு இருக்கு. சர்வம் கல்விதம் பிரம்ம, இதம் தோ இந்த பாக்கிறமே பிரபஞ்சம், சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற இந்த பிரபஞ்சம் இருக்கே, சர்வம் இதம் பிரம்ம கழு பரமசாதனை. இதுலயே விரோதம் பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இது அத்தனையும் பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்கா, இவைகளும் இருக்கு பிரம்மமும் இருக்கு, ஆனா ஐக்கியம் எப்படி வரும் அப்படின்னு காரியகாரண பாவம் அங்கேயே சொல்றது. தஜ்ஜலானிதி சாந்த உபாசீத அப்படின்னு சொல்லிடுது ஸ்ருதி. தஜ்ஜலான் தஸ்மாச் அது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த இரண்டாம் பாதத்துல முதல் அதிகரணத்துல, தஜ்ஜம் தள்ளம் ததனம். அதாவது தஸ்மா ஜாயத்தகுதி தஜ்ஜம், அவனிலிருந்து உற்பத்தி ஆறுது, எம்பெருமானத்திலிருந்து உற்பத்தி ஆறுதுனால தஜ்ஜம், அவன் காரணம் நாமெல்லாம் காரியம். அவரி தள்ளம் தஸ்மின் லீயத்தை, அவனிடத்தில் லயத்தை அடைகிறது, பிரளய திசையில அவங்ககிட்டயே சேர்ந்துடுறது இது, அதனால தள்ளம். அப்புறம் ததனம், ததனம்னாக்கா தேன அனுத்தி அனுத்தி அவனால ஜீவிக்கிறான், ரட்சிக்கப்படுகிறான், அவனால ரட்சிக்கப்படுகிறான். அதனால இங்க ததனம் சொல்றது சஜ்ஜலான ஒரு சப்தம் வந்துருச்சு. அதனால காரியகாரண பாவத்தை வச்சுட்டுதான் ஐக்கியோபதேசமோ அல்லது பேத நிஷேதமோ, பேத நிஷேதம் அழகான சமாதானம் சாதிக்கிற அவ அழகா கேள்வி கேட்கிறா, விஷ்ணு புராணத்துல வச்சுன்னு ஸ்லோகம் கேட்கிறா, வேணுரந்திர விபேதேன பேத ஷட்ஜா திசம் ஜமத்து அப்படின்றா. இது இருக்குது புல்லாங்குழல், அதுல முதல்ல ஒரு ரந்திரம் இருக்கும், ஓட்டம் இருக்கும், அதுல நம்ம ஊதுவோம், காத்த ஊதுவோம் வாயிலிருந்து, மீதி அண்ணண்ட வந்து ஆறு ஏழு ரந்திரங்கள் இருக்கும் ஓட்டைகள், அதுல கையெடுத்த கையெடுத்து வரைச்ச ஒரே காத்துதான், அது விதவிதமான இதுல வருது. அது சப்தம் நாதமானது, அந்த நாத பிரம்மமானது ஒவ்வொரு ரந்திரத்துல வரைச்சே ஒவ்வொரு நாதம் வருது சப்தம். அப்ப ஒரே காத்து தானே வந்தது, அவ்வளவு ஒரே பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமா மாறிடுத்து அப்படின்னு அத்வைதிகள் சொல்ற. அதுக்கு எம்பெருமான் என்ன சாதிக்கிறார், அப்படி கிடையாது, ஒரே காத்து தானே அது, ஒரே காத்தா இருந்தா ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஏன் வேறுபட்டு வருது, ஒரே சப்தம் தானே வரணும். இந்த விரலை வச்சு வச்சுனா ஒரு சப்தம் வருது, இன்னொன்று சப்தம் வச்சா அப்படி வருது, அது ஸ்வரைய மாறுது. அத மாதிரி சப்தம் மாறுறது, ஸ்வரம் மாறுறது, அதனுடைய ராசிக்கம் நாதம் கானம் அற்புதமா இருக்கு. ஒவ்வொரு இதுல ஒண்ணு வரச்ச அது ஏன் வந்தது, வீணையை வாசிக்கிறோம், தந்தியை மீட்டுறான்,
தந்தி ஏமாற்ற சமயத்துல ஒவ்வொரு தந்திக்கும் ஒவ்வொரு சப்தம் வருது. காரணம் என்ன? அதே மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அதுல, அந்த நாதம் அப்படி இருக்கு. எனக்கு சங்கீதம் எல்லாம் தெரியாது, அரையும் குறையுமா எதையோ நான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால ஏதாவது தவறா இருந்தா க்ஷமிச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கா இல்லையா? அதனால தேவனந்திர விபேதேன பேட, அதனால இது இங்கேயும் அப்படிதான், ஒரே காத்து பல விதமா வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இந்த ரந்திரம் வேற, அந்த ரந்திரம் வேற, நம்ம ஊதர ரந்திரம் வேற, காத்து ஊதரமே அந்த ஓட்ட வேற புல்லாங்குழல்ல. மீதி இருக்கக்கூடிய ரந்திரங்கள்ல இருந்து காத்து வெளியேறுகிறது. வெளியேற சமயத்துல எப்படி வருது அப்படின்னா, அதாவது அதனுடைய சுரூபத்தோட வருது. அத மாதிரிதான் நாமளும், எனக்கு சரீரி எம்பெருமான், மனுஷ சரீரி எம்பெருமான், தேவ சரீரி எம்பெருமான், பக்ஷி சரீரி எம்பெருமான், இப்படிதான் பார்க்கணும். அந்த மாதிரி பகவான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கான், ஆனால் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள அந்தரியாமியா வர சமயத்துல மாறி போயிடுறது. இதுதான் விசிஷ்ட அத்வைதம்னு சொல்றோம். அதனால இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் அவா சித்தாந்தத்துக்கு ஒத்தே வராது. எம்பெருமானால் பரிகாசம் பண்ற எல்லாம் ஒண்ணுதான் சொல்ற, நீ எல்லாம் ஒண்ணுதான் சொல்ற, சரி ஒத்துக்கிறோம். ஒத்தனுக்கு குதிரை வேணும்னு போறான், குதிரை வேணும்னு தேடிட்டு போறான். இப்போ அவனுக்கு எல்லாமே ஒன்னே தானே தெரியுறது, பிரம்மன் ஒண்ணுதான் இருக்கு. அப்ப குதிரைய தேடிட்டு போனவன் ஒரு எருமையை பார்த்துட்டான். அப்ப எருமையை பார்த்துட்டாக்கா அந்த எருமையை அழிச்சு வேண்டியது தானே? குதிரை எருமை ஒண்ணுதான் உனக்கு, எல்லாம் பிரம்மன் தானே. அஸ்வார்த்தி மகிஷ தரிசனே குதா நிவர்த்தேத அப்படின்னு கேட்கிறார். ஏன் திரும்பி வரான்? அஸ்வத்தை ஆசைப்பட்டு போனவன் மகிஷத்தை பார்த்த உடனே திரும்பி வரானே, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறார். அதனால எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றது தப்பு. எல்லாம் ஒண்ணுன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் பிரம்மமா இருக்கு, பிரம்மத்தினுடைய சரீரங்களா இருக்கு. அதனாலதான் இந்த தஜ்ஜலாந்தி உபாசித அப்படின்னு இருக்கே, சர்வம் கல்விதம் பிரம்ம, ஏன் அப்படி சொல்லணும்னாக்க, எல்லாமே பிரம்மத்தினுடைய விபூதி தானே, பரமாத்மாவுடைய விபூதி. எல்லாருக்கும் பரமாத்மாவே சரீரி. அப்படின்னா நம்ம அத்தனை பேருக்கும் அண்ணா தம்பிகளாக பேர் இருக்கும், தாயார் தோப்பினார் ஒருத்தர் தான், எல்லாம் எங்க தாயார் தோப்பினாருடைய சம்பந்தம் தான் எங்களுக்கு அப்படின்ட்டு எங்களுக்குள்ள எதுக்கு விரோதம்? எல்லாரும் அந்யோன்யமா இருக்கக்கூடாதோ, எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? அந்த இது லோகத்திலேயே எப்படின்னாக்க, நம்ம எல்லாம் பரமாத்மாவுடைய சரீரங்கள், பரமாத்மாவுடைய சரீரங்கள் நம்ம சண்டை போட்டுக்கலாமா? என் உடம்புல வலதுக்குதான் வசதி இடத்துக்குதான் வசதி ரெண்டும் சண்டை போடுதுன்னா என்ன ஆகும்? அல்லது இந்திரியங்கள் ஒண்ணு கொண்டு சண்டை போடுதுன்னா என்ன ஆகும்? எந்த காரியமும் நடக்காது. அத மாதிரிதான் இந்த இடத்துல, அதுக்கோசரம் சாந்தி உண்டாகணும், மனசுல நிம்மதி உண்டாகணும். சாந்த மனஸ்கனாக எப்பொழுதும் உபாசிச்சு பெருமாள் அடையணும். அதை சொல்றதுக்கோசரம் தான் இவ்வளவு தூரம் நம்ம உபநிஷத்தெல்லாம் உபதேசிக்கிறது. அதனால பேதமானது உபதேசிக்கப்பட்டிருக்கோ, பேதமே இல்லை, அத மாதிரி ஐக்கியமும் இருக்கு. ஆகையினால இந்த இப்ப தீபம் சேர்க்கோ பரிஷ்பஞ்சகே பிராஜ்ஞே அனுச்சுகிறானே, சர்வஜ்ஞான பிராஜ்ஞனான எம்பெருமான் அவரிடத்தில் ஸ்ரூயமானம் ஓதப்படுகிறது. என்னென்ன? பத்தியாதி சப்தேபியஸ்த, பத்தியாதி சப்தங்கள், அதாவது ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, சர்வஸ்ய வசி, சர்வஸ்ய ஈசானஹா, சர்வஸ்ய அதிபதிஹீன்னு, இந்த மாதிரி வாக்கியங்கள், ஆதி சப்தத்தினால சர்வம் கல்விதம் பிரம்ம, இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்ல போறார். பத்தியாதி சப்தேபியஸ்த அயம் பிரத்யகாத்மா அர்த்தாந்தரபூத பரமாத்மா. இவன் இந்த ஆகாஷ்தவாச்சியன் பிரத்யகாத்மா, ஜீவன் இருக்கானே அவனை காட்டிலும் அர்த்தாந்தரபூத வேறுபட்டவன் பரமாத்மா அப்படின்னு தெரியுது. இந்த சப்தங்கள் ஒருத்தன் சேஷின்னு இன்னொருத்தன் சேஷமா தானே இருக்கணும், அவன் சேஷி எபெருமான், அப்படின்னா நாமெல்லாம் சேஷம்னு அர்த்தம். அப்ப நாம வேற அவன் வேறன்னு தெரிஞ்சு விட்டேன். இதுலயே ஒத்தன் ஆள்கிறவன், ஒத்தன் ஆளப்படுபவன், ஒத்தன் தான் வசத்துல எல்லாரையும் வச்சுட்டு இருக்கான், நாமெல்லாம்
நாம அவனுக்கு வசம் ஆயிட்டோம். அதனால ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கே. அதனால சொல்ற அர்த்தாந்தர பூதா பரமாத்மா எங்க இருக்கு என்ன, சர்வசிய அதிபதி, சர்வசிய வசி, சர்வசிய ஈசானஹா இத்தியாதவ. சரி, ஐக்கியோபதேசம் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐக்கியோபதேச பேதப்பதிரேதோது, ஐக்கியத்தை உபதேசிக்கிறது சில வாக்கியங்கள், பேதத்தை புதிரேதம் பண்றது சில வாக்கியங்கள், நேய நானாஸ்தி அப்படின்லாம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தூ பிரம்ம காரியத்த நிபந்தனோ இது, பிரம்ம காரியம் அதாவது பிரம்மத்துக்கு காரியமாக எல்லாம் இருக்கு, பரமாத்மா சர்வ காரணமாக இருக்கிறான். சர்வ காரணமா இருக்கிறதுனால எதுவுமே அவனுடைய காரியம் இல்லாதது எதுவுமே கிடையாது இந்த லோகத்துல, எல்லாமே அவனுக்கு காரியம் தான் இருக்கு, அவனுக்கு காரியமற்றது அப்படின்றது எதுவுமே கிடையாது. காரிய காரண பாவ திருஷ்டின்றது தான் இங்க சொல்றது நிபந்தனம். பிரம்ம காரியத்துவத்தை அந்த நிபந்தனையா வச்சுட்டு அது பிரயோஜனம், அதை வச்சுட்டு தான் பேத பிரதிரேதமோ ஐக்கியோபதேசமோ, ஐக்கியம் சொல்றது அப்படிதான். அதனால ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, அதை யாரு வரா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான், கேட்கச்ச ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ வரா அப்படின்னா, கர்ப்பிணி ஸ்திரீ வரான்னு நினைச்ச அங்க அவருக்க அவ வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை ஒரு ஜீவராசி தான், ஆனா ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஐக்கியம் தான் அந்த இடத்துல பிரிக்க முடியல, ஏன்னா வயிற்றுக்குள்ளதான் அந்த குழந்தை இருக்கு, விசிட்ட அத்வைதம். அதனால இதுதான் சரியானது, ஏன்னா தஜ்ஜலான் அப்படின்னு ஸ்ருதியே இருக்கு, இது சர்வம் கல்விதம் பிரம்ம இத்தியாதி ஸ்ருதிபிரேவ வியக்தௌ ஸ்பஷ்டமாயிடுறது. தஜ்ஜலான்றதுனால காரியத்துவம் சொல்லப்பட்டது, சர்வம் கல்விதம் பிரம்மனு ஐக்கியம், இது ரெண்டும் காரியத்துவத்துக்கும் ஒரே வாக்கியம் தான். அது சாண்டில்ய வித்தியில வருது, சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானி சாந்த உபாசீத அப்படின்னு ஒரே வாக்கியம். அதனால அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால பேதமும் பேதம் இருக்கு, அந்த பேதம் எப்படிப்பட்டது, விசிஷ்ட அபேதம் அப்படி வச்சுக்கணும், அதான் விசிஷ்ட ஐக்கியம், விசிஷ்ட அத்வைதம் அப்படி சொல்லணும். சுரூப அத்வைதம்ன்றது வரவே வராது, சுரூப ஐக்கியம் வரவே வராது. பின்னாடி எல்லாம் சொல்ல போற, நிறைய விசாரம் பண்ண போற இரண்டாவது அத்தியாயத்துல. அதனால இந்த அர்த்தாந்தரத்வாதி உபதேசாதி கிரணத்துல ஆகாஷத்வாச்சியன் யார் அப்படின்னா முக்தாத்மா ஒண்ணு, பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான் அப்படின்னு இங்க தீர்மானம் பண்ணப்படுறது. ஆக இந்த பாதத்துல 10 அதிகரணங்கள், முதல் அதிகரணம் ஜிவ்வாதி அதிகரணம், அதாவது சொர்க்கம் அந்தரிக்ஷ லோகம் முதலான லோகங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறவன் யார் அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு பரமாத்மா தான் ஆதாரபூதன், பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெண்டாவது அதிகரணம் பூமாதிகரணம், அந்த அதிகரணத்துல எல்லையற்ற மேன்மையை உடையவன், மகாத்மத்தை உடையவன், சர்வ ஆதாரம் போன இது. இந்த அதிகரணத்திலேயோ அவனுக்கு ஆதாரம் யாரும் கிடையாது, அவன் தான் எல்லாருக்கும் ஆதாரம். சே மகிம்னி பிரதிஷ்டிதா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு, தன்னுடைய மகிமையிலேயே அவன் பிரதிஷ்டிதமா இருக்கான், தனக்கு தானே ஆதாரம், இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் இவனுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்றதுலாம் அங்க பூமாதிகரணத்தை சொல்லித்து. மூணாவதிகரணம் அக்ஷராதிகரணம், அந்த அக்ஷரவம்பராந்த திருத்தேகே அப்படின்னு சொல்லிச்சு, கார்கி பிரசனத்துல இருக்கிற வாக்கியத்தை வச்சுண்டு அக்ஷர சப்த வாக்கியன் யார், அதுவும் பரமாத்மாவைதான் சொல்லும். சில சந்தர்ப்பங்கள்ல ஜீவனையும் சொல்லும், பிரகிருதியையும் சொல்லும், ஆனால் இந்த கார்கி பிரசனத்துல ததக்ஷரம் கார்கி அப்படின்னு அக்ஷரம்னு ஆரம்பிச்சிருக்கார் யாக்கியம் வளர்க்கியார் கார்கிக்கு, அதுல அக்ஷர சப்தன் யார் அப்படின்னாக்க பரமாத்மாதான் அப்படின்னு அங்க நிர்ணயம் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் ஈக்ஷதி கர்மாதிகரணம், அந்த ஈக்ஷதி கர்ம உபதேசா அப்படின்ற இடத்துல சத்தியகாம பிரசனத்துல பிரம்மலோகம் ஈக்ஷதே அப்படின்னு இருக்கு, அந்த ஈக்ஷதே பார்க்கப்படுபவன் யார்,
அப்படின்னு கேட்டாக்க அதுவும் பரமாத்மா தான். ஏன்னா கவியோ வேத எந்தே இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எடுத்துட்டு அங்க சொல்லப்பட்டவன் பரமாத்மான்னு சொன்னார். அஞ்சாவது அதிகரணம் தஹரா அதிகரணம். அந்த அதிகரணத்துல தஹராகாசன் யார் அப்படின்னு கேட்டுண்டு பூதாகாசமா அல்லது ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகப்பட்டு ஜீவாத்மா அப்படின்னு ஒரு பட்சம் பூதாகாசன் ஒரு பட்சம் இந்த ரெண்டு பட்சத்தையும் அடித்து தஹராகாசன் பரமாத்மா தான், ஏன்னா அனைத்து லோகங்களுக்கும் ஆதாரமா இருக்கான், அனைத்து கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான், அனைத்து பேருக்கும் கல்யாண குணங்களை கொடுக்கிறவன் முக்கிய செய்யல, அந்த மாதிரி இதெல்லாம் பிரமாணங்கள்லாம் வச்சு நாங்க சாதிச்சுட்டேன். அதன் பிறகு பிரமிதாதிகரணம் வந்தது. அந்த பிரமிதாதிகரணத்துல அங்குஷ்ட பிரமிதன் யார் அப்படின்னு கேட்டு ஈசானோ பூதபவ்யஸ்ய அப்படின்னு சொன்னதுனால அனைத்து காலங்களிலேயும் நியந்தாவாக இருக்கிறவன், அதனால அங்குஷ்ட பிரமிதன்றவன் பரமாத்மா தான் ஜீவனுக்கு வராதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பிரசங்காத்து தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா, உண்டு. வஸ்வாதி தேவதைகளுக்கு தன்னைத்தானே உபாசிச்சுப்பாளே அதுக்கு அதிகாரம் உண்டு அவளுக்கு, அவளுக்கும் உண்டு. ஏன்னா இந்த ஜென்மாவில இல்லைன்னா கூட அடுத்த ஜென்மாவில திருப்பி வஸ்வாதி ஒரு பிராப்தி வேணும்னு கேட்டாக்கா அதுக்கோசம் அவ பண்ணிக்கலாம், தப்பல்ல. அது மாதிரி சூத்ராளுக்கு அதிகாரம் உண்டான்னு கேட்டு அதுவும் உண்டுன்னு சாதிச்சுட்டேன். இப்படி ஒன்பது அதிகரணம் ஆகி கடைசி அதிகரணத்துல ஆகாசோகவையின் ஆமரூபியோக நிர்வகிதான்ற வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட ஆகாஷ் சப்தம் யாரை சொல்லும், முக்தாத்மாவையா அல்லது பரமாத்மாவையா அப்படின்னு கேட்டு முக்தாத்மாவை சொல்லு வர அது கிடையாது பரமாத்மாவையே சொல்லும் அப்படின்னு பத்து அதிகரணங்கள் இந்த பாதத்துல. இத அழகா முடிச்சு வச்சுட்டு அசங்குரு பரம்பராயமாக